லீலா போய்ட்டு உங்க அண்ணனையும் அண்ணியும் சாப்பிட வர சொல்லு அப்படியே அப்பாவும் வர சொல்லு ஏய் போய் அவங்கள கூட்டிட்டு வர சொன்னா சேல மாதிரி நின்னுட்டு இருக்க இன்னிக்கு அதே இட்லி தான் டிஃபனாமா ஏய் நான் என்ன கேக்குற நீ என்ன பேசுற அம்மா அண்ணா அண்ணி சரதம்மா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்பா வருவாருமா எனக்கு சாப்பாடு வை பசிக்குது இத பாரு லீலா இன்னைக்கு ஒரு நாள் இட்லி சாப்பிடு நாளைல இருந்து பீட்சா பர்கர் அப்புறம் சரி உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாத்தையும் இஷ்டத்துக்கு சாப்பிடு எனக்கு நிறைய புரோகிராம் இருக்கு நாளைக்கு படத்துக்கு போலாமா அம்மா அண்ணம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா நான் ஏண்டி வருத்தப்படணும் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னாலே உங்க அண்ணம்மா வீட்டை விட்டு போனாங்க தப்பு பண்ணது உங்க பெரியப்பா அவங்களால தான் உங்க அண்ணம்மா வீட்டை விட்டு போனாங்க வருத்தப்பட வேண்டியது உங்க பெரியப்பாவும் உங்க பெரியம்மாவும் தான் நான் ஜாலியா சந்தோஷமா இருப்பேன் ஏன்னா இன்னும் நாலு நாள்ல என் பையனுக்கு நிச்சயதார்த்தம் மெதுவா பேசுமா பெரியம்மா வந்துட்டு போறாங்க ஏய் அவ வந்தா வந்துட்டு போறா எனக்கு என்ன பயம் நான் உண்மையை தானே சொன்னேன் நீ சாப்பிடு மா உன் காட்டுல மழைதாம்மா ஏய் வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு அமைதியா சாப்பிடு வாங்க வாங்க சாப்பிடலாம் என்னங்க நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு என்னமோன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்கீங்க ஐய நிச்சயதார்த்தத்துக்கு எந்த வேலையும் செய்யாம இருக்கீங்க என்னதான் பண்ண போறீங்கன்னு எனக்கு புரியல சூர்யா வாப்பா உட்காரு வாமா நீ உட்காரு என்ன சூர்யா டைம் என்ன ஆகுது இன்னும் சாப்பிடாம இருக்க கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகுறது என்ன சூர்யா நீயும் வர வர உங்க அப்பா மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா இந்த வீட்டுல யார் என்ன பண்றீங்களோ இல்லையோ நல்லா யோசிக்கிறீங்க உட்கார்ந்து சாப்பிடுப்பா அம்மா சாப்பிட்டுப்பாங்களா என்கேஜ்மெண்ட ரொம்ப கிராண்டா பண்ணணும் உங்க ரெண்டு பேரையும் யானை இல்ல குதிரை மேல உட்கார வச்சு மேல தாளத்தோட ஊர்வலம் நடத்தணும் அப்புறம்தான் நீங்க ரெண்டு பேரும் ரிங் மாத்தணும் பின்ன சூரிய வம்ச குடும்பத்தோட நிச்சயதார்த்தம் சும்மாவா இந்த ஊரே உங்க கல்யாண வரைக்கும் இத பத்தி தான் பேசணும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு ஆடம்பரமான நிச்சயதார்த்தம் தேவையா என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க ஆமாமா அப்பா சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு கிராண்டா பண்ண வேண்டாம் என்ன கேட்டா இந்த எங்கேஜ்மெண்ட் இப்போதைக்கு வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க என்ன பேசுறேன்னு நீ தெரிஞ்சுதா பேசுறியா அதுக்கு இல்லம்மா நீ எதுவும் பேசாத உங்க அண்ணம்மா என்ன சொன்னாங்க அவங்களே இல்லனாலும் இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும்னு சொன்னாங்களா இல்லையா சிம்பிளா கூட பண்ணிக்கலாம்டா ஆனா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் இவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ஜெயந்தி அத்தை இல்லாம இந்த விசேஷம் பண்ணா நல்லாவா இருக்கும் ஏன் அடுத்த முகூர்த்தத்துல எல்லாம் பாத்துக்கலாமே அக்கா அத நீங்க சொல்லாதீங்க என் பையனுக்கு எப்ப நிச்சயம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் உங்களாலதான் அத்தை வீட்டப்டே போனாங்க அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க அத்தை இந்த வீட்டை விட்டு போனது காரணம் நான் மட்டும் இல்ல நீயும் தான் அன்னைக்கே நான் கேட்ட கடனை கொடுத்திருந்தேனா அந்த கடனை நாங்க அடைச்சிருப்போம் உங்க மாமாவும் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு அத்தையும் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க ஒருத்தன் சிவன் கோயிலுக்கு வழிய கேட்டா சுடுகாட்டுக்கு வழிய சொன்னானா கேட்டா சிவன் அடிக்கிற கடவுள் தானே அவர் அங்கதான் பார்த்து சொன்னானா அப்படி இருக்கு நீங்க சொல்றது அக்கா மொட்டை தலைக்கும் முழக்காலுக்கும் புடிச்சு போடாதீங்க சம்பந்த சம்பந்தம் இல்லாம உளறிக்கிட்டேன் நான் சம்மந்தத்தோட தான் பேசிட்டு இருக்கேன் ஜெயதி என்ன நீ சம்மந்தத்தோட பேசி கிழிச்ச மரியாதையா பேசு நீ முதல்ல மரியாதையா பேசு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா எப்ப பாரு உங்க ரெண்டு பேருக்கு இதே வேலையா போச்சு சாப்பிடுற இடத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு பேசாம உட்காந்து சாப்பிடுங்க தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத உங்க வேலை என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க உங்க வயசு என்ன அவங்க வயசு என்ன இந்த
இந்த வீட்டோட பொறுப்ப அண்ணம்மா அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்கள தலையிடாதன்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. சாரதா அம்மாவுக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. அவங்க அதிகாரத்தை சமயக்கட்டோட வச்சுக்க சொல்லு. நாங்க இந்த சூரிய வம்சத்தோட மருமகளுங்க. அவங்க அதிகாரம் எல்லாம் எங்க கிட்ட நடக்காது. ஆமாமா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சூர்யா, 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 என்ன சொல்லிட்டேன் இப்போ? நேத்துல இருந்து சாப்பிடாத பிள்ளைய கஷ்டப்பட்டு நான் சாப்பிட அனுப்பி வச்சேன். இன்னைக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு திரும்பவும் அந்த பிள்ளைய வெறும் வயிற்றோட அனுப்பிட்டீங்க. கூட வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, நீ சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்து இருக்க? எனக்கு பசி இல்ல குருஜி. பசி இல்லையா இல்ல மனசு இல்லையா? தட்டு நிறைய சாப்பாடு இருக்கு ஆனா பசி இல்லன்னு சொல்ற. நான் தான் சொன்னல்லம்மா, நீ சம்சாரி வாழ்க்கை வாழ்ந்தவன், உனக்கு சன்னியாசி வாழ்க்கை ஒத்து வராது. ஏன்னா நாலு பேரை வேலை வாங்கி பழகின ஆளுக்கு இங்க இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். குடும்பமா சேர்ந்து உட்காந்து சந்தோஷமா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டு பழகின உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதுமா? நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு அங்க எல்லாரும் கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க, ஆனா அப்படி கேட்க இங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், சாப்பிடுங்க. நிறுத்தணுமே, எப்படியாவது தள்ளியாவது போடணும். எப்படி என்னாச்சுமா? என்ன இப்ப தனியா யோசிச்சுட்டு இருக்க? ஏண்டா கேட்க மாட்டேன், எல்லாம் உனக்காக தான் ஏதோ தனியா யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ என்னடா ஜாலியா ஊர் சுத்த கிளம்பிட்ட? மா, நான் ஒண்ணு ஊர் சுத்தல, ஆபீஸ்க்கு தான் போறேன். டேய், இங்க பாருடா, எப்பவும் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இருக்காத. நம்மள சுத்த என்ன நடக்குதுன்னு கொஞ்சமாவது கவனிக்கணும். கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா? முன்னாடிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு இருந்த, இப்போ ஆபீஸ் ஆபீஸ் சுத்திட்டு இருக்காம வீட்டுல என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்கிற. உங்க அண்ணம்மா வீட்டை விட்டு போனதுனால சாம் சாப்பிடாம கொள்ளாம அப்படியே ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவளை வெளியில கூட்டிட்டு போய் ஏதாவது சிரிச்சு பேசி அவளை சாப்பிட வச்சு கூட்டிட்டு வாடா. அதுக்குதான் அந்த தடிமாடு இருக்கான்ல, அப்புறம் என்ன? அவனதெல்லாம் மனசுல சூர்யா தானே சாம கல்யாணம் பண்ணிக்க போறான், அவன் கூட்டிட்டு போவான். ஏன், உனக்கு சாம பிடிக்கலையா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு ஆசையே இல்லையா? என்னடா பாக்குற, அந்த சூர்யா சாமோட பேசுறப்போ நீ கடுப்பாவதும் சதா அவளையே நினைச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை அளக்கறதும் எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான்டா சொல்றேன், அவளை வெளியில கூட்டிட்டு போ.
அம்மா, அப்ப நான் சாம விரும்பினது உனக்கு முன்னாடியே தெரியுமா? மண்ணாம் கட்டி இப்ப அதுவாடா முக்கியம். அந்த சாம் மட்டும் இல்லனா என் பொண்ணு பத்மாவோட வாழ்க்கை நாசமா போயிருக்கும். பசங்க கூட சுத்திட்டு இருந்த உன்ன ஒரு மனுஷனாக்கே பொறுப்பான ஆளா மாத்தி இருக்கான். சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணு நமக்கு இவ்ளோ நல்லது பண்ணிருக்கானா? அவ மட்டும் எனக்கு மருமகளா வந்தா உன் வாழ்க்கை மட்டும் இல்லடா சந்திரு, நம்ம குடும்பமே எவ்ளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அதெல்லாம் நல்லாதான் இருக்கும், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாமா? சூரிய மேல இருக்க கோபத்துல என்கிட்ட நெருங்கி பழகுற மாதிரி நடிச்சா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க, என்ன வெட்டி விட்டாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா? சரிப்பட்டு வரலன்னா உன் மேலதான்டா தப்பு. நீ சொல்றது புரியலையம்மா. அவ உன்கிட்ட நெருங்கி பழகுறப்பவே அந்த சூர்யா விட நீதான் வசதின்னு அவளுக்கு புரிய வச்சிருக்கணும். அதுவும் பண்ணல. இப்படி எதுவுமே பண்ணாம விட்டுட்டு ஏன் மருமக மேல குறை சொல்றியா? அம்மா, அவதான் உன் மருமகன் முடிவே பண்ணிட்டியா? பின்ன இத பாரு சந்திரு, ஒரு பொண்ணு சந்தோஷமா இருக்கிறப்ப விட கஷ்டப்படும் போதுதான் ஆறுதல் படுத்த ஒரு ஆள் தேவை. நீ போய் அவ கூட நில்ல, தானா அவளுக்கு உன் மேல விருப்பம் வரும். டேய், இதுக்கு மேல ஒரு அம்மா ஒரு பையன் கிட்ட விளக்கமா சொல்ல முடியாதுரா. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது சூர்யாவையும் சாமியும் பிரிக்கிற, நீ அவகிட்ட அன்பா பேசி அவ மனசுல இடம் பிடிக்கிற. என்னடா பாக்குற? நீ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லையம்மா. தேவைக்கு ஏத்த மாதிரி மனுஷன் என்னைக்கும் மாறிட்டே தான்டா இருப்பான். எனக்கு சாம் மருமகளா வரணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டா. என்ன சூர்யா, இதான் ஆபீஸ் வர டைமா? இன்னொரு தடவை லேட்டா வந்த உனக்கு லாஸ் ஆஃப் பே தான், பாத்துக்க. என்ன அமைதியா இருக்க? ஓ, போய் வேலையை பாரு. சரிங்க அண்ணம்மா. சூர்யாண்ணா, அண்ணம்மா இப்ப இல்ல. அண்ணம்மா வர்ற வரைக்கும் அவங்க இடத்துல இருந்து இந்த கம்பெனிய ஒரு ஆள் பொறுப்பை எடுத்து நடத்தணும். பெரியப்பா, உங்களுக்கு தான் அந்த தகுதியும் திறமையும் அனுபவமும் இருக்கு. நீங்க தான் அந்த பொறுப்பெடுத்து நடத்தணும். வந்த சீட்ல உட்காருங்க. நான் பண்ண தப்புக்கு இந்த ஆபீஸ்க்குள்ள வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவங்க மனசு எவ்வளவு தூரம் வலிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. ஒரு நிர்வாகத்தை வழி நடத்த வெறும் அனுபவம் மட்டும் போதாது, அதுக்கு நிறைய தகுதியும் உழைப்பும் வேணும். இது அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு சாம்ராஜ்யம். அம்மா அதை கட்டி காத்தாங்க. இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளரணும்னா நான் சொன்ன அத்தனை உள்ள ஒரு ஆள் வேணும். அது நீதா சூர்யா. நீதா பொறுப்படுத்து நடத்தணும். இல்ல பெரியப்பா. தம்பி, சாரதா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, நீங்களே லீட் பண்ணுங்க. போப்பா.
நீங்க தான் தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல இல்லப்பா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. சரி, அப்ப நீங்களே அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆ சரிப்பா, ஓகே. சந்திரு, நீ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோ. சரிங்கண்ணே. சார், சந்திருக்கு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி ஃபுல் டீடைல் சொல்லி கொடுங்க. சரிங்க தம்பி. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்ஸ் அண்ணே. சந்திரவுக்கும் சாமுக்கும் தான் நிச்சயதார்த்தம் நடக்கணும். அந்த சூர்யாவை எப்படியாவது சாம் கிட்ட இருந்து கட் பண்ணி விடணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சாம நம்ம பக்கம் இழுக்கணும். காணாம போய் வீட்டுக்கு வந்திருக்கா, அதுக்காக நாம ஒரு நேர்த்தி கடன் செஞ்சிருவோம். ஜெயந்தி வேற ஆள் வெளியே போயாச்சு, இதுதான் சரியான டைம். இத இன்னைக்கே பயன்படுத்திக்கணும். நேர்த்தி கடன் நிறைய செய்க இருக்கே, என்ன பண்றது? ஐயோ, சேச்சே, இது என்ன அநியாயமா இருக்கு? அழகு குத்தி பேச்சு வரலன்னா நம்ம என்ன பண்றது? தீச்சட்டி, ஐயோ வேணாம், கையெல்லாம் சுடும். தீ மிதிக்கிறது வேணாம் வேணாம், கால்லாம் புண்ணாயிடும். இந்த மாதிரி உடம்பெல்லாம் புண்ணாகாம சிம்பிளா ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கணுமே. அங்க பிரதட்சணம், அப்படி இல்லனா மன்சார் சாப்பிடலாம். கரெக்ட், நமக்கு ஏத்த மாதிரி இதா இருக்கு. முதல்ல சாம போய் பாப்போம். சாம், 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 என்னாச்சு பெரியத்த? ஏன் இப்படி மூச்சு வாங்க வரீங்க? குளிச்சிட்டியா? இதை கேக்கவா இவ்ளோ அவசரமா வந்தீங்க? இல்ல சாம், இன்னைக்கு கோயிலுக்கு போறோம், அதுக்காக தான் கேக்குறேன். எதுக்கு கோயிலுக்கு போறோம் பெரியத்த? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, அதுவும் இல்லாம ஒரு கும்பல் உன்ன கடத்துச்சுல, அவங்க கிட்ட இருந்து நீ பத்திரமா வீட்டுக்கு வந்தா சாமிக்கு மன்சோறு இல்லனா அங்க பிரதட்சணை பண்றதா வேண்டிக்கிட்டேன். ரொம்ப நாளா வேண்டுதல் தள்ளி போயிட்டே இருக்கு. வேண்டுதல் பண்ணலனா தெய்வ குத்தம் ஆயிடும். அதான் இன்னைக்கு பண்ணிடலான்னு தோணுச்சு, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மேல உங்களுக்கு எவ்ளோ அக்கறை, ரொம்ப தேங்க்ஸ் பெரியத்த. இதத்தான நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன சாம், என்ன தவிர உன் மேல யார் இவ்ளோ அக்கறை பட போறா? நீ ரெடி ஆயிட்டு கீழவா, நான் கீழே வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துரு. சாரதாமா, 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ, என்னம்மா? சாரதாமா, இன்னைக்கு கௌச்சி சமைச்சிடாதீங்க. நானும் சாமும் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்த போறோம். வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க சரண்யா கிட்ட சொல்லி இலை வாங்கி வைக்க சொல்லுங்க. வந்ததும் விரதம் பிடிக்கணும். சரிம்மா. அன்னபூரணி அம்மா இல்லன்னு அம்மாவும் பொண்ணு என்ன ஆட்டம் ஆடுறாங்க, தாங்க முடியல. ஜெயந்தி, இந்த வேலைக்காரக்கு வேற வேலையே இல்ல. சொல்லு சாரதா. அன்னபூரணி அம்மா இல்லன்னதும் நம்ம கௌரவம் காத்துல பறக்குதே,
எல்லாம் நேரம். என்ன பாக்குற? அதான உன் பேரு? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ. ஜெயந்தி, இவ்வளவு நாள் அந்த பார்ட்டி ஃபங்க்ஷனே இல்லாம இருந்த, இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? நீ போற சரி, வயசு பொண்ணு லீலா, எதுக்கு அவளையும் கூட்டிட்டு அலையிற? இத பாரு, உன் அட்வைஸ் அறிவுரெல்லாம் இந்த வீட்டோட மூத்த மருமகர்களே ராஜி, அவளோட நிறுத்திக்கும். தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அவ என் பொண்ணு, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். உன் அதிகாரம் எல்லாம் தோ சமையல் கட்ட, அதோட நிறுத்திக்கும். இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? முதல்ல அத சொல்லு. இன்னைக்கு என்ன சமைக்கணும்? அத கேளு. பிரிட்ஜ்ல பிஷ் இருக்குல்ல? இருக்கு. அத ஃப்ரை பண்ணிடு. சரண்யாவ போய் மட்டன் வாங்கிட்டு வர சொல்லி அத குழம்பு வை. அப்படியே காடைய வாங்கி 65 பண்ணிடு. புரியுதா? சைவ சாப்பாடு பண்ண சொல்லி ராஜி சொல்லிட்டு போனுச்சு. என்ன பொரியல் கூட்டு பண்ணலாம்னு கேக்க வந்த. நீ என்னடா இப்படி சொல்ற? வெஜிடேரியனா? எதுக்கு? ஷாம் பாப்பா காணாம போயிட்டு நல்லபடியா திரும்பி வந்திருக்குல்ல, அதான் ராஜி இன்னைக்கு நேர்த்தி கடன் பண்றதுக்கு ஷாம் பாப்பாவ கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கு.